போராட்டம் ஓயாது, போராட்டம் ஓயாது, வெல்லட்டும் வெல்லட்டும். இன்று இந்த விளாத்திக்குளம் பகுதியிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே தண்ணீருக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே நேற்று இன்றை நாளை இன்று என்று தொடரக்கூடிய அளவிலே தண்ணீர் வேண்டும் என்று மக்களுடைய குரல் இங்கே எல்லா திசைகளிலும் எதிரொலிக்கக்கூடிய அளவிற்கு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏன் நடத்துகிறோம்? ஆளுங்கட்சி நாம் அதை அரசியலாக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். இதை அரசியலாக்க வேண்டிய அவசியம் என்ன என்றால், இது தேர்தலுக்கான அரசியல் இல்லை. நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மக்களுக்கு தண்ணீர் போய் சேரக்கூடிய எந்த முயற்சியை இந்த அரசாங்கம் எடுத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களோடு சேர்ந்து பணி செய்ய பாடுபட திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தயாராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்ன? இங்க இருக்கக்கூடிய கடம்பூர் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? தண்ணீர் பிரச்சனையே தமிழ்நாட்டில் இல்ல. எதிர்கட்சிகள் திமுக இதை இல்லாத ஒரு பிரச்சனைய இருக்கு என்று சொல்லி அரசியலாக்குகிறார்கள் என்று சொல்லும் பொழுதுதான் உங்க கண்ணுக்கு மயில் கலத்துல இந்த பிளாஸ்டிக் குடங்களை வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய தமிழர்கள் உங்க கண்ணுக்கு தெரியலன்னா நாங்க தெரிய வைக்கிறோம் என்ற அந்த போராட்டத்தை தான் நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம். கேரளா முதலமைச்சர் கேரளால புயல் வந்த பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் அந்த மக்களுக்காக உதவ முன்வந்தார்கள். அதனால் இன்று அவர்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மாலான உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக ட்ரெயின்ல நான் 20 லட்சம் லிட்டர் தண்ணி சென்னைக்கு அனுப்புகிறேன் என்று பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், முன்வருகிறார், செய்தி வருகிறது தமிழ்நாடு அரசாங்கம் எங்ககிட்ட தண்ணி இருக்கு, அதனால தண்ணி வேண்டாம். தண்ணி எங்க இருக்கு? உங்க வீட்டுக்கு. நாங்க அரசியலாக வேண்டும் என்றால் ஒரு ஊடகம் டைம்ஸ் நவ் ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி முதலமைச்சர் வீடு துணை முதலமைச்சர் வீட்டுக்கு 9000 லிட்டர் தண்ணி தினம் 3 முறை போகிறது, இது நியாயமா என்று கேட்டிருந்தார்கள். அரசியலாக்க வேண்டும் என்றால் அதை எங்களால் அரசியலாக்கி இருக்க முடியும். நாங்கள் அதை செய்யல. மக்களுக்கு தண்ணி வேணும்னா கேட்டுட்டு இருக்கோம். உங்க வீட்டுக்கு ஏன் தண்ணி போகுது? குடிக்க தண்ணி இல்லாம மயில் கணக்கில் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்க வீட்டுக்கு ஏன் இவ்வளவு தண்ணி? அமைச்சர்களுக்கு ஏன் இவ்வளவு தண்ணீர் என்று நாங்கள் கேட்கவில்லை, அதை அரசியலாக்கவும் விரும்பவில்லை. ஆனால் தண்ணீர் பிரச்சனையே இல்லை என்று சொல்லி பக்கத்து மாநில தளபதி அவர்கள் அவங்க தண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டபுடன் தளபதி அவர்கள் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு நீங்க தண்ணி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு உதவுவதற்காக கோரிக்கை வைக்கிறார். ஆனால் முதலமைச்சர் எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடே இல்லை, உன் தண்ணியே தேவையில்லை என்று ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம். இது எதிர்கட்சி கேரளால இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கொடுத்த தண்ணியை நாங்க வாங்கிட்டோம்னு தெரிஞ்சா மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கும் போச்சுக்கலாம் என்று பயந்து கொண்டு வேண்டாம் சொல்லிடலாம். ஆனா தமிழ்நாட்டுல தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாலும் மக்கள் அவதிப்பட்டாலும் தண்ணீர் ஒருவாய் தண்ணீருக்கு அவர்கள் எவ்வளவு தவித்தாலும்
நாங்க ஆட்சியில இருக்கணும், மத்தியில இருக்கக்கூடிய யாருக்கும் கோபம் வந்துவிடக் கூடாது என்பதில்லை மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக அவர்கள் இருக்கிறார்களே தவிர இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இதை உங்கள் காதுகள் எதை கேட்க மறுக்கிறதோ, உங்க கண்கள் எதை பார்க்க மறுக்கிறதோ, அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொன்னாலே நம்ம அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் குறியீடு என்ன என்று கேட்டால் இந்த பிளாஸ்டிக் குடங்களை தான் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த திசை திரும்பினாலும் அங்கே நம் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒரு இடத்துல வந்து தண்ணி வராதா தண்ணி வராதான்னு இந்த பிளாஸ்டிக் குடங்களை வச்சுட்டு காத்துட்டு இருக்க ஒரு அவலத்தை நிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களாலான அத்தனை வழிகளிலும் இந்த நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும். மக்களுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு எங்களால முடிந்த அளவுக்கு தண்ணி கொண்டு போய் தருவது என்ற அத்தனை முயற்சிகளையும் நாங்கள் செய்வோம். ஆனால் இதை தாண்டி இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்யாமல் இந்த அரசு இதே மெத்தன போக்கை கடைபிடிக்கும் என்றால் இந்த அரசை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை உணர மறுத்தீர்கள் என்றால் உங்களை உணர வைப்போம் உணர வைப்போம் என்பதை நான் இங்கே எடுத்து கூறி நிச்சயமாக இவர்கள் இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் மிக விரைவில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தண்ணீருக்காக திட்டங்களை கொண்டு வந்தாரோ அதுபோல் தளபதி அவர்களும் நீண்ட நாள் திட்டங்கள், நிரந்தரமான தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்ற உறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன். பாட்டி தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையுமே வந்து தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசாங்கம் தண்ணீர் பிரச்சனையே இல்லைன்னு மறுக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இந்த தண்ணீர் பிரச்சனையை வந்து கண்டுகொள்ளாமலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எதிர்கட்சிகள் வந்து இதை பெரிதாக்குகிறது, அரசியல் செய்கிறது என்று எல்லா இடங்களிலும் நம்ம கண்கூடாக குடத்தோடு வந்து ஆண்களும் பெண்களும் தண்ணீக்காக மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் பிரச்சனை இருக்குங்கிறதே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை எல்லா பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம் தண்ணீர் வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை பல பகுதிகளிலே நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி இங்கே விளாத்தி குளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கீதாஜீவன் மாவட்ட செயலாளர் கீதாஜீவன் அவர்களும் கழக தோழர்களும் இங்கே வந்து தண்ணீருக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை ஆர்ப்பாட்டமும் நடத்துகிறோம், அதுபோல
ஆட்சியிலே இல்லை என்றாலும் மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு அளவுக்காவது தீர்ப்பதற்காக தண்ணீரையும் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த பகுதிகளெல்லாம் வந்து மக்களுக்கு தண்ணீரே போய் சேரவில்லை என்ற செய்தி வருகிறதோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் தந்து உதவக்கூடிய வகையிலே தண்ணீர் கொண்டு போய் லாரிகளில் தண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். நிச்சயமாக இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை முடிவை தளபதி அவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தருவார். இல்ல, நான் இதை பத்தி பேச விரும்பல. நான் பேச இதற்கு பதில் சொல்ல வேண்டியது நான் இல்லை. திமுக காங்கிரஸ் திமுக வெற்றி பெற்றது. யாருக்கு யார் பல்லக்கு தூக்கி கொண்டு தமிழ்நாட்டையே கூறு போட்டு வித்து கொண்டிருக்காங்கன்றது வந்து அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும். யாருக்கு வந்து அவங்க பல்லக்கு தூக்குனதுனால ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத ஒரு நிலையில வந்து அவங்க இருக்காங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். அதுதாங்க, அவங்க வந்து உண்மையே ஒத்துக்க தயாராக இல்லை. ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தெரியும், எத்தனை இடங்கள்ல வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பிளாஸ்டிக் குடத்தோட மக்களை வந்து நீங்களும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தண்ணீர் பிரச்சனையே இல்லைன்னா இது யாரை ஏமாத்துறாங்க? நிச்சயமாக கலெக்டரையும் சந்திச்சு தூர்வார வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து வலியுறுத்தி இருக்கிறோம். நிச்சயமாக தூர்வாருவதற்கு, அப்புறம் வந்து ஓவர்ஹெட் டேங்க்ஸ் கட்டுறதுக்கு நிச்சயமாக எம்பி ஃபண்ட்ல இருந்து பணம் ஒதுக்கி தருவேன். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் கேரள முதலமைச்சர் தண்ணி அனுப்ப வேண்டும் என்று சொல்லியவுடன் தளபதி அவர்களே வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்க தண்ணி அனுப்பணும், எங்களை அரசாங்கத்திற்கு உதவியாக எங்க தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தண்ணி அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி தான் தளபதி அவர்கள் வந்து அவரை அழைத்து தொலைபேசியில் அழைத்து பேசினார்கள். ஆளுங்கட்சி தான் தண்ணி வேணாம்னு சொல்லுச்சு. நம்ம தேவை அதனால கொடுக்கக்கூடிய தண்ணிக்குடைய அளவு வந்து ரொம்ப மிக குறைவாக இருந்து எதுவாக இருந்தாலும் வந்து இன்னொரு மாநிலத்திலிருந்து உதவி செய்கிறேன் என்று வரக்கூடிய அந்த உதவி கரத்தை எதற்கு தட்டிவிட வேண்டும்? ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு வர்றதை தடுக்கிறதா?